ஹாய், இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ், இப்போது நமக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒருத்தங்க கூட இன்னொருத்தங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அப்படி தானே? பிரதர், சிஸ்டர், மதர், ஃபாதர், அந்த மாதிரி ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே மாதிரி என்ன மேக்ஸ்லேயும் இருக்கும். மேக்ஸில் என்ன சொல்லலாம், இப்போ ரெண்டு லைன் இருக்குன்னா அந்த ரெண்டு லைனும் என்ன பேரலாக இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது, அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம காமனாக இருக்கிற திங்ஸ், இப்போ இந்தியா, நம்ம கண்ட்ரி எடுத்துக்கலாம். இந்தியா, இந்தியாவுக்கும் டெல்லிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன, ஒன்றும் இல்லை, நிறைய இருக்குது. அதில் ஒன்றுன்னு பார்த்தா என்ன, இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லி. அதே மாதிரி தான், அப்போது எல்லாத்துக்குமே ரிலேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா செட்டுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம செட்டை எப்படி எழுதலான்னா டொமைன், கோடொமைன். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பேரு டொமைன், இது கோடொமைன். ஓகேவா? இதில் கொஞ்சம் செட்ஸ் இருக்கும், 1, 2, 3, 4 இப்படி இருக்கும். இங்கே இன்னும் வேறு கொஞ்சம் இருக்கும். என்னெல்லாம் இருக்கும், ஒரு 3, 6, 9, 12, 15, 18 இந்த மாதிரி நிறைய செட்ஸ் இருக்கும். ஓகேவா? இது இப்போ இந்த செட்டு ஆக்சுவலி நம்ம செட்டில் எப்படி எழுதுவோம், 1, 3, 2, 6 இந்த மாதிரிலாம் ஆர்டர்ட் பேரில் படித்தோம்ல. ஓகேவா? இந்த மாதிரி எழுதுவோம் ஆர்டர்ட் பேரில். இது நம்ம எப்படி இந்த 1-3 தான் வரும், 2-6 தான் வரும், 3-9 தான் வரும்னு ஒரு ரிலேஷன் வச்சு தான் நம்ம இதை எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இது நான் எப்படி இதை மார்க் பண்ண போகிறேன்னா, இந்த எக்ஸில் இருக்கிறத நான் ஒயில் எப்படி ரிலேஷன் பண்ணுறேன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 3x. ஓகேவா? எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன் கொடுத்துருக்கேன்னா 3x. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 1 போட்டால் என்ன வரும், 3 வருமா? அடுத்து 3 × 2 போட்டால் 6 வருமா? ஓகேவா? அப்போது ஆனால் இங்கே கொஞ்சம் மீதி இருக்குது. மீதி இருந்தாலும் பரவாயில்ல, இதில் நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அங்கே இப்போது 3x போட்டால் என்னெல்லாம் ஆன்சர் வருதோ அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? இங்கே கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் மார்க் பண்ணாமல் இருக்கோம். மார்க் பண்ணியிருக்கிறத மட்டும் அதுக்கு பேர் என்னென்னா ரேஞ்ச். இதில் ரேஞ்ச் செட் என்னெல்லாம் இருக்குது நமக்கு, 3, 6, 9, 12. ஓகேவா? இதோட ரிலேஷன் என்னென்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 3x. இதுதான் இதோட ரிலேஷன். புரிஞ்சுதா? இப்போ எக்ஸாம்பிள் 1.4 பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருவாங்கன்னா, லெட் ஏங்கிறது ஒரு செட் கொடுத்துக்கோங்க, 3, 4, 7, 8. பிங்கிறது 1, 7, 10. இதில் அப்புறம் 3 ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் எதெல்லாம் ரிலேஷன்ஸ், எந்த செட்லாம் ரிலேஷன், இந்த இதுக்கு எதெல்லாம் ரிலேஷன்ஸ்னு கேட்டாங்க, ஏ டு பி. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம கார்டீஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். எதனால் கார்டீஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா, நம்ம செட் எழுதுவோம்ல, 3, 4, 7, 8, 1, 7, 10. நம்ம என்ன எழுதுவோம், 3, 1, 3, 7 இப்படி தானே கார்டீஷியன் ப்ராடக்ட் எழுதுவோம். அப்போது என்னெல்லாம் கார்டீஷியன் ப்ராடக்ட்னு ஃபஸ்ட் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3, 4, 7, 8 × 1, 7, 10. ஓகே, கார்டீஷியன் ப்ராடக்ட் எப்படி எழுதணும், த்ரீ கமா 1, 3, 7, 3, 10, 4, 1, 4, 7, 4, 10, 7, 1, 7, 7, 10, 8, 1, 8, 7, 8, 10. இதுதான் என்ன கார்டீஷியன் ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் இந்த ரிலேஷன்ஸ் வந்து, இங்கே R1, R2, R3 ஒரு செட் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து இதோட ரிலேஷன் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணிவிடுவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு R1 என்ன கொடுத்துருக்காங்க, 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. இதெல்லாம் இங்கே இருக்கான்னு செக் பண்ணலாம். 3, 7 இருக்குது, 4, 7 இருக்குது, 7, 10 இருக்குது, 8, 1 இருக்குது. அப்போது R1ங்கிறது ரிலேஷன் தான். ஓகேவா? R1 இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி, அப்படி தானே? R1 சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. R1 வந்து ஏ கிராஸ் பிக்குள்ளே இருக்குது. R2 செக் பண்ணலாமா, 3, 1 இருக்குது, 4, 12 இல்லை. அப்போ R2 வந்து சப்செட் கிடையாது. ஓகேவா? அப்புறம் R3 செக் பண்ணலாம், 3, 7, 4, 10, 7, 7, 7, 8 இல்லை. அப்போ R3யும் ஏ கிராஸ் பிக்கு சப்செட் கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ இதிலிருந்து என்ன தெரியும், R1 அப்படிங்கிறது ரிலேஷன் தான், ஏ டு பிக்கு R1 ரிலேஷன் தான், R2 ரிலேஷன் கிடையாது, R3 ரிலேஷன் கிடையாது. இவ்வளோதான் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோதான். ஓகேவா?
எக்ஸாம்பிள் 1.5 பார்க்க போகிறோம். த ஆரோ டயக்ராம் ஷோஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பி அண்ட் கியூ. ஒரு ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்கோங்க, பின்னு ஒரு செட் இருக்குது, கியூன்னு ஒரு செட் இருக்குது, இதுக்கு ஒரு ரிலேஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம இது என்ன பண்ணணும்னா, இதை மூணு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க, கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த செட்டை செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும், அப்புறம் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும், அப்புறம் இதில் இருக்க டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். செட் பில்டர் ஃபார்மில் என்ன எழுதுவோம்? யூஸ்வலாக ஒரு செட்டு, இப்போ இது ப்ரெசன்ட் பண்ணுவோம், ஆர் இஸ் ஈக்குவல் டு, இது செட் பில்டர் ஃபார்ம்னாவே என்னதான், எக்ஸ் ஒய் அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் எழுதுவோம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன் எழுதுவோம். ஓகே, எக்ஸ் கம்மா ஒய் தான் எழுத போகிறோம். ஓகேவா? சச் தட் இப்போது ஒய் வந்து என்ன ரிலேஷனில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இது எக்ஸு, இது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸ் வந்து 5 இருந்துன்னா ஒய் வந்து என்னவாக இருக்குது, 3 இருக்குது. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 - 2 தானே 3 கிடச்சிருக்கு நமக்கு. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 எழுதுனால இதே இது எல்லாத்துக்கும் வருதான் செக் பண்ணணும். இதுலேருந்து 2 சப்ராக்ட் பண்ண தான் இது வருது, இதுலேருந்து. அப்போ ஓகே, கரெக்ட் தான். அப்போ எப்படி எழுதணும், ஒய்க்கு ரிலேஷன் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? இவ்வளோ புரிஞ்சுதா? ஃபஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒய், ஏன்னா செட்னாவே எக்ஸ் மைனஸ் ஒய் தான் எழுதுவோம். அப்புறம் ஒய் என்ன ரிலேஷனில் இருக்குன்னு எழுதணும், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அண்ட் எக்ஸ் வந்து எங்கே இருக்கணும், எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஒய் பிலாங்ஸ் டு கியூ. ஓகேவா? இவ்வளோ தான் செட் பில்டர் ஃபார்ம். செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் தெரியும் தானே, ஆர் இஸ் ஈக்குவல் டு 5.3, 6.4, 7.5. இவ்வளோ தான் ரோஸ்டர் ஃபார்ம், புரிஞ்சுதா? தேர்ட் ஒன் என்ன, டொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம டொமைன்னா என்னன்னு பார்த்தோம், லெஃப்ட் சைடில் எதெல்லாம் செட்டுக்கு மார்க் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டொமைன், அப்படி தானே? கோ டொமைன்னா இது ஃபுல்லாக வரும், ரேஞ்ச்னாலும் இதில் மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் ரேஞ்ச். ஓகேவா? இப்போ நமக்கு டொமைனும் ரேஞ்சும் மட்டும் தான் கேட்டாங்க. டொமைன் என்ன வருது, 5.6.7, அண்ட் ரேஞ்ச் என்ன, 3.4.5. இவ்வளோ தான், புரிஞ்சுதா? இப்போது ஒரு ரெண்டு செட் எடுக்கிறோம், ஏன்னு ஒரு செட், பின்னு ஒரு செட். ஓகேவா? இந்த ரெண்டு செட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ், எத்தனை ரிலேஷன்ஸ் எழுதலாம் அப்படின்னா, இப்போது என் ஆஃப் ஏ, அந்த ஏங்கிற செட்டில் எத்தனை நம்பர் இருக்குன்னா பி, அப்படி ஒரு நம்பர், அவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. என் ஆஃப் பியில் கியூ இருக்குது. அப்போது இது ரெண்டுக்கும் எவ்வளோ ரிலேஷன்ஸ் இருக்குன்னா 2PQ. அப்போ என்ன வரும், 2PP×Q. பிங்கிறது ஒரு நம்பர் தானே, கியூங்கிறது ஒரு நம்பர் தானே, அதுதான் வரும். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டோம். இனி நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை பை.